ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்தீங்கன்னா என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் தாங்க. ஸோ இப்போ தான் எழும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா இப்படி ஸ்னோவாக இருந்துச்சு. ஐ திங்க் இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் 1 ஹவரில் நின்றோம், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறையா பிளான் இருக்குங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஷாப்பிங் டே தான், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட கசின், அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வர சொல்லியிருக்காங்க லஞ்சுக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் ஷாப்பிங் போயிட்டு ரெஸ்டாரண்ட் பிள்ளைங்களோட அந்த ஸ்னோவில் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஹஸ்பண்டை தான் ஷாப்பிங்க்கு அனுப்பி வைக்க போகிறேன். ஹஸ்பண்ட் மட்டும்தான் போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆகணும் நாங்கள். ஸோ அந்த பஃபட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் எங்கள் நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து. ஸோ அதுக்காக நாங்கள் இருந்துட்டோங்க. பிள்ளைக்கு தேவுக்கு என்ட பையனுக்கு வந்து லைட்டாக கோல்ட், ஸோ இதில் கூட்டிகிட்டு அவன் போயிட்டு டயர்டாயிடுவான். ஸோ அதனால் நாங்கள் ஷாப்பிங் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் மட்டும் தான் போகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கவே வெளியே சூப்பராக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எந்திரிச்சு தேவுக்கு நான் சொன்னேன் தானே, நெஞ்சில் சளிங்க கொஞ்சம் இருமல். ஸோ நான் வந்து ரெகுலராக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எடுத்தோடனே மற்ற மருந்து இப்படி அட்வில் அந்த மாதிரி கொடுக்காமல் நான் வந்து கஷாயம் வைப்பேங்க. கஷாயம் வச்சு 2 வேளை கொடுப்பேன், மார்னிங் ஈவினிங் 2 வேளை கொடுப்பேன். ஸோ கண்டினியூஸாக 3 டேஸ் கண்டினியூஸாக தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா என்ன நெஞ்சுச்சளி இருமல் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர இதை ட்ரை பண்ணலாம் நின்றும். நான் இந்த மெத்தட் தாங்க நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அதோடய லிங்க் வேணால் உங்களுக்கு தரேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது ஓகேங்க, நான் சொன்னேன் இல்லையா கஷாயம் வச்சிட்ருக்கேன்னு, ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ரொம்ப ஈஸி தாங்க, ரெண்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், இஞ்சியும் மிளகும் வச்சு தாங்க பண்ணுறது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி பார்த்தீங்கன்னா, நான் இது தான் கண்டினியூஸாக நான் டக்குன்னு அவங்களுக்கு லைட்டாக இருமலோ ஒரு மாதிரி நெஞ்சு சளி ரொம்ப மூச்சு விட சிரமப்படுறாங்கன்னா நான் எந்திரிச்சு இதை வச்சு கொடுத்துருவேங்க. 2 காலமே அப்புறம் ஈவினிங் 2 வேளை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். நான் வேணால் இது ஒரு தனி வீடியோவாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ரெமெடி, நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ நான் டக்குன்னு எந்த அந்த இங்கிலீஷ் மருந்து நான் கொடுக்க மாட்டேங்க, இதை வச்சே நான் சரி பண்ணிடுவேன். ஸோ அதுதான் ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் இது முடிய போகுது. இது பண்ணிவிட்டு சூடாக கொடுக்கக்கூடாது, ஆற வச்சுட்டு வார்மில் தான் கொடுக்கணும், கொஞ்சம் லூக் வார்மாக இருக்கேக்கில் தான் கொடுக்கணும். ஸோ எப்படியும் ஆன் டைம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களோட எங்களோட கசின் எல்லாருமே வந்துட்டு அங்கே ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ ஃபோன் பண்ணியிருக்காங்க, நல்லா ரஷ்ஷாக இருக்கான். ஸோ ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு, மற்றபடி நாங்களும் ஆன் டைம் கிளம்பி ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்றதுனா சும்மாவா? ஸோ பாருங்கள் ஓரளவு இப்போ ஓகேவா மூவ் ஆகிட்டுருக்கு ஹைவே. ஸோ அது என்ன ரெஸ்டாரண்ட், ட்ராகன் பேர்ல்ங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. அந்த ரெஸ்டாரண்ட் போனதில்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, நான் அதை பார்ட் 1 பார்ட் 2 போடுற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத. ஸோ ப்ளீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் KKR கிச்சன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ கைஸ், நீங்களும் வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.